நமக்கு தாய்க்கு இணையான தெய்வத்திற்கு இணையான பசுக்களை பாதுகாருங்கள் என்று தான் சொல்லி இருக்கிறார்கள். ஆக நமக்கு பால் தரும் வயதில் உள்ள பசுக்கள், பின்னால் பால் தரும் வயதிற்கு வரக்கூடிய பசுக்கள், இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று தாயுள்ளத்தோடு ஏற்படுத்திய சட்டம் இது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பசுவை வந்து நாங்கள் கடவுளாக வணங்குகின்றோம் என்று இவர்கள் சொல்லக்கூடிய சொல்லிலை இவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால், இவர்கள் எதை எதெல்லாம் கடவுளாக வணங்குறாங்களோ அது எல்லாத்தையும் தின்றதுக்கு தடை விதிக்கணுமா இல்லையா? பன்றியை நீ கடவுளாக வணங்கி வைக்கின்றாய், பெரியாண்டவர் என்று சொல்லி பன்றியை வணங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மீனை வணங்கக்கூடியவராக நீ இருக்கின்ற, மச்சாவதாரம் என்று சொல்லி விஷ்ணுவினுடைய ஒரு அவதாரமாக மீனை நீ வணங்குற, மரம் மட்டை நாய் நரி எல்லாத்தையும் நாயை கூட வைரவர் என்று சொல்லி வணங்கக்கூடியவராக தான் நீ இருக்கின்றாய். இப்படி நீ உண்மையிலேயே வந்து பசு மேல பாசத்தை புழிகிறதா இருந்தா அப்ப பன்றி மேலையும் பாசத்த புலி, அதே மாதிரி எலி மேல பாசத்த புலி, எலி எந்த வீட்டிலயும் எலி வந்து கடிக்கிறதுக்கு எல்லாம் தாதாளமா அனுமதிங்க அப்படின்னு நீ சொல்லுவாயா? மீனை வந்து கொள்ளை செய்யக்கூடாது, ஏன் எங்க கடவுள் அது என்று நீ சொல்லுவாயா? இந்த சங்கபரிவார கும்பல் ரெட்டை வேட போடுதுன்றதிலிருந்து தெரியுதா இல்லையாங்க? இவர்கள் உண்மையிலேயே நாங்கள் வந்து கோமாதாவாக பசுவை வணங்குகின்றோம் அப்படின்னு சொல்லுவதில் உண்மையாளர்களாக இருந்தா, நாங்கள் தின்னக்கூடிய மாட்டு இறைச்சி உனக்கு பிரச்சனையா இருக்கின்றால் அப்ப பன்றியையும் நீ வணங்குகின்றாய், பன்றி தின்றதும் கூடாதுன்னு பன்றியை கொல்றவனை எல்லாம் போய் நீ பிடிச்சு அடிச்சு பாரு பாப்போம், அதே மாதிரி மீன் சாப்பிடக்கூடியவர்கள் எல்லாம் கொல்லு பாப்போம். நீ எல்லாத்தையும் கடவுளா வணங்கி கொண்டிருக்கின்றாய், மரத்தை வணங்குற, செடி கொடியை வணங்குற, நாயை வணங்குற, நரியை வணங்குகின்றாய். அப்பனா நீ எதையுமே தின்னக்கூடாது, இந்த சங்கபுரி வார கும்பல் எதையும் தின்னக்கூடாது, கடைசியில மண்ணு மட்டும்தான் மிச்சமா இருக்கும், அந்த மண்ணை நீ வணங்கி கொண்டிருக்கின்றாய். உயிர் வாழ்வதற்கு ஒண்ணுமே இல்லாம நீ சாகக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்படும் அப்படின்றத இந்த சங்கபுரி வார கும்பலுக்கு முதல்ல செய்தியா சொல்லிக் கொள்கின்றோம்.